வணிகர் இருந்தார். அவர்கிட்ட நிறைய தாசிங்க, வேலக்காரங்க, வேலக்காரிங்க எல்லாம் இருந்தாங்க. இல்லாம இருக்குமா? அவர் நாடு வெளிநாடுகள்ல எல்லாம் வியாபாரம் செஞ்சு நிறைய பணம் காசு சேர்த்து வச்சிருந்தார். அவர் தன்னோட வேலைய குறைச்சிக்கிறதுக்காக அவர் கூட நிறைய பேரை வச்சிருந்தார். அதுல அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன வேலக்கார ஒருத்தர் இருந்தான். அவன் இவரோட வேலையாட்கள் எல்லார் மேலேயும் கவனமா ஒரு பார்வை வச்சிருந்தான். அந்த வணிகருக்கு ஒரே ஒரு பையனும் இருந்தான். அந்த பையன்கிட்ட எந்த அளவுக்கு குறும்பு இருக்கோ அந்த அளவுக்கு பிடிவாதமும் இருந்துச்சு. அவனை பார்த்துக்கணுங்கிறது யாராலையும் முடியாத ஒரு காரியம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சரி வாங்க நானே சொல்றேன். அப்பா இங்க நில்லு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க என் கூட விளையாட வாங்க. இங்க பார்ப்பா கண்ணா, நான் ஒண்ணும் சும்மா இல்ல. இன்னைக்கு நமக்கு கப்பல்ல வெளிநாட்டுல இருந்து மசாலாக்கள் வரப்போகுது, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அத கப்பல் இன்னும் வரலையேப்பா, அது வர வரைக்கும் என் கூட நீங்க விளையாடலாம்ல. என்னப்பா நீ பேசுற, அந்த கப்பல் வர நேரம் ஆயிடுச்சு, இப்ப அது வந்துரும்ப்பா. அது தூரத்துல வர்றதே என்னால பாக்க முடியுது. அப்ப சரி, தெரியும். காப்பாத்துங்க ஐயோ தம்பி, ஏன் இந்த மாதிரி பண்ண? கடவுளே, என் பையனை எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். அங்க போறவர் என் பையனை காப்பாத்துற மாதிரி நீ தான் செய்யணும். என்னுடைய பையனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. முதலாளி, நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்? நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன். நான் உங்ககிட்ட என்ன கேட்க முடியும்? எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேண்டாம் முதலாளி, நான் நிஜமா தான் சொல்றேன். சரி சரி, நீ போ, இனியில இருந்து உனக்கு நான் விடுதலைய கொடுக்கறேன். போ, உன்னுடைய வாழ்க்கைய நீ இஷ்டப்படி வாழு. இனியில இருந்து நீ என்னுடைய அடிமை கிடையாது. இனியில இருந்து உனக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன் முதலாளி? புரிஞ்சிருச்சு, உன்னுடைய வாழ்க்கைய நீ எப்படி நடத்தணும் தானே யோசிக்கிற. நான் ஒன்னு பண்றேன், இப்ப வருதே சாமான் நிறைஞ்ச ஒரு கப்பல், அந்த கப்பலை நான் உனக்கு இனாமா கொடுக்கறேன். முதலாளி, நீங்க நிஜமாவா சொல்றீங்க? ஓ, இந்த கடலை தாண்டி வெளிநாட்டுக்கு போயிடு. அதுல இருக்கிற சாமானெல்லாம் வித்துட்டு உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோ, சந்தோஷம் தானே? முதலாளி, நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வேலைக்காரன் அந்த வணிகர்கிட்ட இருந்து விட வாங்கிக்கிட்டு வியாபாரத்துக்காக அந்த கப்பல்ல ஏறி புறப்பட்டாரு. ஆனா கடல்ல ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த கப்பல் தடுமாறிடுச்சு. அது கரையை தேடிக்கிட்டு கடல்ல வலம் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கடல்ல திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்துச்சு. இதோ பாருப்பா, பார்த்து பத்திரமா ஓட்டு. அலைகள்னால கப்பல் அலமோதிக்கிட்டு இருக்கு. கடலுக்கு நடுவுல நம்ம யாரும் மாட்டிக்க கூடாது. இதோ பாருப்பா, கப்பலை பார்த்து பத்திரமா ஓட்டு. என்ன பண்றது, என்னால இந்த கப்பலை சமாளிக்கவே முடியலையே. என்ன பண்றது, இந்த பெரிய புயல்ல நான் கப்பல் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஐயோ, பார்த்து பார்த்து பெரிய அலை வந்துட்டு இருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு புயல்னால வியாபாரத்தை பண்ண முடியலை. அந்த பயங்கரமான ஒரு புயல் அந்த கப்பலில் ஒரு வழி பண்ணிடுச்சு. எல்லா ஜனங்களும் எல்லா பொருட்களும் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிடுச்சு. ஆனால் எங்கே போய் மறைஞ்சதோ யாருக்கு தெரியும். ஆனால் அந்த தாஸ் எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு ஒரு தீவுக்கு வந்து சேர்ந்தான். கடல் கடல் புயல்லேருந்து தப்பிச்சுனா ஏதோ ஒரு தீவுக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். போகலாம், போய் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். கப்பலோட பாகங்கள் கூட தெரியாம போயிடுச்சே. எவ்வளோ பெரிய புயலா இருக்கும். கடவுளே, என் கூட வந்த யாருமே தப்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தீவுல தன்னந்தனியா நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ நான் தப்பிப்பேன்ற நம்பிக்கையே இல்லை. இங்கேயே கிடந்து சாக போறேன். அப்புறம் இங்க சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப பசி எடுக்குது. கடவுளே, இங்க சும்மா உட்காரத்துக்கு பதிலா பேசாம நான் இந்த தீவை சுத்திட்டு வந்தனா ஒருவேளை எனக்கு சாப்பிடறதுக்கு எதனா கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லையா? போய் பார்த்துட்டு தான் வருவோம். அடடா, இந்த தீவு பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. போவோம், அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். அடேங்கப்பா, இது பிரம்மாண்டமா இருக்கு. இந்த தீவுக்குள்ள இப்பேற்பட்ட அரண்மனையா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இப்போ பயங்கரமா பசிக்குது. போய் பார்ப்போம், அங்க நமக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம். எனக்கு என்னமோ இதை பார்த்தா பெரிய நகரம் மாதிரி தான் தெரியுது. இது உண்மையிலே அற்புதமான விஷயம். போய் பார்த்துட்டு தான் வருவோம். இது என் கண்ணுக்கு முன்னாடி தெரியறது பொய் இல்லைன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கறேன், யாருக்கு தெரியும். இல்ல, என் கண்ணு பொய்யெல்லாம் சொல்லாது. எதிர்க்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என் பக்கமா தான் வந்துகிட்டு இருக்காங்க. அடடா, ஒருவேளை நம்ம எதனா பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமா என்ன? ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேனா எனக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துப்பா. மகாராஜாவை வரவேற்கிறோம். மகாராஜா நீண்ட காலம் வாழ்க. அடடா, இவங்க என்ன நம்மள மகாராஜான்னு கூப்பிடுறாங்க? ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா? நான் நல்ல பயங்கரமா யோசிச்சு பார்க்கணும். அட விடுங்கப்பா, என்ன நான் என்னப்பா பண்ணேன்? இதென்ன வம்ப போச்சு? தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. நான் எந்த நாட்டுக்கும் மகாராஜா கிடையாது. அட, இதென்னப்பா தொல்லையா போச்சு? என் கைய விடுங்க. அட, உங்ககிட்ட தான் சொல்றேன், என்ன பண்றீங்க, என்ன விடுங்க. இல்ல, ஏன் மகாராஜா இந்த மாதிரி பேசுறீங்க? நாங்க உங்களை விட்டுறதா? இந்த தப்ப நாங்க எப்பவும் செய்ய மாட்டோம். நாங்க இப்ப உங்களை மரியாதை நிமித்தமா கூட்டிட்டு போறோம். அட, எல்லாரும் வாங்க வாங்க, வந்து ராஜாவா அவருடைய வண்டியில உட்கார வைங்க. அட, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. நீங்க என்ன பண்றீங்க? நான் உங்க நாட்டுக்கு ராஜா கிடையாது. என்ன சாப்பிட வேணும் உடனே உத்தரவு கொடுங்க. பழம் ஸ்வீட் என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். அதுக்கப்புறம் மென்மையான பெட்ல மென்மையான தலைகாணில தலைய வச்சு தூங்குங்க. அதெல்லாம் கூட நாங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். நீ இல்ல, நான் முழிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறமா நிதானமா கூட இருக்கேன். ஒருவேளை இங்க நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறேன். இல்ல, எதுக்கும் இவங்க கிட்ட நான் விசாரிச்சு பாத்துக்கிறேன். அதாவது விஷயம் என்னன்னு. சரி, நம்ம கேப்போம். இதோ பாருங்க, கேளுங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் என்கிட்ட வரீங்களா? உங்களதான் வாங்க. நீங்க தான் வாங்க.
சொல்லுங்க மகாராஜா, ஆணை எடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன நடக்குதுன்னு புரியவே இல்ல. ஏன் மகாராஜா, உங்களுக்கு என்ன புரியலன்னு சொல்றீங்க? எங்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்காக என்ன மகாராஜான்னு கூப்பிடுங்க சொல்லுங்க. எதுக்காக எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்க அதையும் சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க. மகாராஜா, எங்கல்ல யாருமே மனுஷங்க கிடையாது, நாங்கெல்லாம் பிரேதங்கள். என்ன, ஆனா பாக்கிறதுக்கு தான் மனுஷங்க மாதிரி இருப்போம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு மனுஷர் ராஜா எங்களுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டோம். ஆனா எதுக்காக மனுஷர் ராஜா சொல்லுங்க? ஏன்னா மனுஷனை விட புத்திசாலியானவங்க யார் இருப்பாங்க? ஆனா எங்களுக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷராஜா கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தன் இங்க வருவான், அதுக்கப்புறம் நாங்க அவன ஒரு வருஷத்துக்கு ராஜாவா வச்சிருப்போம். ஆனா அவனுடைய ராஜ்யம் ஒரு வருஷத்துக்கு தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கு என்ன நடக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன நடக்குமா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராஜா இந்த ஊரை விட்டு போயிடணும். அவரை கப்பல்ல உட்கார வச்சு சுடுகாட்டுக்கு கொண்டு போய் நாங்க விட்டுடுவோம். அதெல்லாம் சரி, அதுக்கப்புறம் உங்க ராஜ்யத்தை எப்படி நடத்துவீங்க? ஏன் நடத்த முடியாது, நாங்க அதுக்கப்புறம் இன்னொரு புது ராஜாவை தேர்ந்தெடுத்துக்குவோம். சரி, எனக்கு புரிஞ்சிடுச்சு, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா எந்த மாதிரி சுபாவம் கொண்டவரு, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அவரை பத்தி எனக்கு தெரியணும். ஓஹோ, அதுவா? அவர் சோம்பேறி, அப்புறம் ரொம்ப ஆடம்பரமானவர். கொஞ்சம் நஞ்சம் சோம்பேறி இல்ல, அவரு ரொம்ப பெரிய சோம்பேறி. நாள் முழுக்க சாப்பிடுவாரு, நாள் முழுக்க தூங்குவாரு. வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு அவர் யோசிக்கவே மாட்டாரு. ஆமா, யோசிக்கவே இல்ல. சரி சரி சரி, நீங்க எல்லாம் கிளம்புங்க. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகுமோ என்னமோ, இதை யோசிச்சாலே என் தூக்கம் எல்லாம் போயிடுச்சு. உயிரோடு இருக்கணும்னா கண்டிப்பா எதனா ஒரு வழி பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன வழி? மூளை வேலை செய்யவே மாட்டேந்தே. ஏதாவது வழி கிடைக்கணும்னா கண்டிப்பா நம்ம தூங்கியே ஆகணும். ராத்திரி முழுக்க தூங்கினதுக்கு அப்புறமும் எந்த வழியும் கிடைக்கலையே. நம்ம யார கூட்டிட்டு வர சொன்னோமோ அவரால் எதனா வழி கிடைக்குதான்னு பாப்போம். அவராச்சும் உதவி செய்வாரான்னு பாப்போம். வணக்கம் மகாராஜா. வாங்க வாங்க வாங்க, நான் உங்களுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க மகாராஜா, நாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான சேவை செய்யணும்? உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும்? அது விஷயம் என்னமோ ஒண்ணுதான், ஒரு வருஷம் என்னோட ராஜ்யம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகும், இதை யோசி யோசி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மகாராஜா, நீங்க இங்க வரும்போது வெறும் கையோட தான் வந்தீங்க, அப்புறம் நீங்க போகும்போது வெறும் கையோட தான் போகணும். ஆனா ஒரு வருஷம் உங்க கையில தான் இருக்கு. அதுதான், இது வரைக்கும் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இந்த ஒரு வருஷத்துக்கு என்னோட விருப்பப்படி இவங்களை நான் என்ன வேணா செய்யலாம் இல்லையா? அதுதான், நீங்க உங்க எதிர்கால பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. அவங்க எதிர்காலம் அவங்க கையில தான் இருக்கும். அதை நீங்க எதிர்த்து போனாலும் சரி, அழிச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க சொன்னது சரிதான். இப்ப நான் என்ன பண்றதுன்னு நானே யோசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்படிப்பட்ட சில பேர் தேவைதான். அவங்க நான் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யணும். நீங்க ரொம்ப புத்திசாலி மகாராஜா, நான் சொல்லவே இல்ல, அதுக்கு நீங்க ஒரு வழியும் பண்ணிட்டீங்க. வழி பண்ணல, இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன நானே தயார் பண்ணி. உங்க தகுதி மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க எது செஞ்சாலும் எங்க நல்லதுக்கு தான் செய்வீங்க. மகாராஜா, இன்னைக்கு ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்ப நீங்க இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போகணும்.
இப்ப நாங்க இந்த சிம்மாசனத்தையும் மகுடத்தையும் திருப்பி வாங்க போறோம். இந்த ராஜாவோட உடைய எடுத்துட்டு சாதாரண உடைய போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களை கப்பல உட்கார வச்சிருவோம். நான் தயாரா இருக்கேன். எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. இதுக்கப்புறம் நான் எங்க இருப்பேன் என்ன பண்ணுவேன்றத நீங்க எல்லாம் போய் பாத்துட்டு வரணும். அப்படி நீங்க போய் பாத்துட்டு வந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல பாக்கிறதுக்கு என்ன இருக்கு மகாராஜா? நீங்க இப்ப மாட்டிக்க போற பிரச்சனையில என்ன நடக்க போகுதுன்னு பாக்கிறதுல எங்களுக்கு ஜாலியா இருக்கும். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க எல்லாரும் இப்படி தானே யோசிச்சீங்க? அடேங்க அப்பா, நான் என்ன பாக்குறேன்? என்னால என் கண்ணை நம்பவே முடியல. அட, இங்க சுடுகாடு எங்கப்பா இருக்குது? இங்க எந்த ஒரு சுடுகாடும் இல்லையே. இங்க நாலாப்புறமும் விவசாயம், குளம், வீடு, அப்புறம் மனிதர்கள் எல்லாம் இங்க இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகும் நினைச்சு நான் இங்க சில பேரை வர வச்சேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்ன்றத புரிய வச்சேன். அதுக்கப்புறம் நான் வெளிநாடுங்கள்ல இருந்து நிறைய பொருட்களை இந்த ஊருக்கு வர வச்சேன். இங்க என்னுடைய வாழ்க்கைய நான் உங்களை மாதிரி வாழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அங்க என்னோட மனுஷங்க ராத்திரி பகலன்னு பார்க்காம ரொம்ப உழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்னோட மனுஷங்க அங்க ஒவ்வொரு வீடா கட்ட ஆரம்பிச்சாங்க. பூந்தோட்டங்கள், விவசாயம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. நிலங்கள் எல்லாமே விவசாய பூமியா மாற ஆரம்பிச்சது. என்னோட மனுஷங்கள் எல்லாமே சேர்ந்து மரம், செடி, கொடி, விதைகள் எல்லாத்தையும் விதைச்சு, அப்புறம் மாடுகள், பறவைகள், இந்த இடத்தையே ரொம்ப அழகா பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா? ஒரே ஒரு தடவை நீங்க நல்லா உத்து பாருங்க. ஏன்னா உங்க ராஜா எல்லாம் கிடையாது. புரியுதா? ஆடம்பரமே கிடையாது. ஆமா ஐயா, உண்மையிலேயே நீங்க பெரிய மகான் ஐயா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. சங்கு மணி எல்லாம் அடிச்சு அவங்க அவங்களோட ராஜாவை கூட்டிட்டு போய் சிம்மாசனத்துல உட்கார வச்சாங்க. எந்த ராஜாவோட ராஜ்யம் ஒரே ஒரு வருஷத்துக்கு இருந்துச்சோ அவரு அந்த இடத்துக்கு நிரந்தரமான ராஜாவா மாறிட்டாரு. அப்புறம் தன்னோட மக்களோட சேர்ந்து அங்க அவரு சந்தோஷமா நிறைஞ்ச மனசோட வாழ்ந்தாரு. ஒரு வியாபாரியோட வேலைக்காரன் ஒரு ராஜ்யத்துக்கே ராஜாவாயிட்டாரு.